ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரா செமி கிச்சன். இன்றைக்கி ஆரா செமி கிச்சனில் நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பால் ரசம் பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியமான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். பார்த்துக்கோங்க, தேங்காய் பால் எடுத்து ரசம் செய்வதனால நமக்கு வாய்ப்புண், வயிற்றுப்புண், நெஞ்சுச்சளி இதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே நமக்கு சரியாயிரும். பார்த்துக்கோங்க, இந்த தேங்காய் பால் ரசம் சாப்பிடுவதனால. இந்த தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை முறி தேங்காய் எடுத்து நல்லா திருவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியான பால் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பாலுங்க. செகண்ட் பால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா செகண்ட் பால் வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டு பால் எடுத்திருக்கேன், ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கேன், ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம புளிக்கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான மசாலா பொருட்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு இடிக்கல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மல்லி, மிளகு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இடிக்கல் வச்சு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறேன். இது கூடவே வந்து அஞ்சு பல் பூண்டு உரித்து அதையும் ஆட் பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கிற பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இடித்து எடுத்த அந்த மசாலாவை வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பழத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் மல்லித்தலை இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய காம்பு மட்டும் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காம்பு வந்து நல்லா ரசம் கொதிக்கும் போது அதனுடைய எசன்ஸ் இறங்கி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பார்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, ரசம் கொதிக்கட்டும். இப்போது மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ரசம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரெண்டாவது பால், தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா, அதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு பாலை இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் ஊற்றினோடனே நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்பிளே தான் இருக்கணுங்க, இது கொதி வரக்கூடாது. நல்லா நுரக்கட்டி வரும், அதான் நம்ம நுரக்கட்டி நல்லா வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிட வேண்டியதாங்க. நமக்கு தேவையான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை தூவிட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான அருமையான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஆரா செமி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.